வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோல ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் வரலாறு இரண்டாவது பாடமான மொகலாய பாரசு பாடத்துக்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனல்ல ஏழாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவத்தில் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான வினா விடைகளை டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க எந்த பாடத்துக்குரிய வினா விடைகள் சர்ச் பண்ணி படிக்கணும்னு சொன்னால் நம்ம சேனல் மூலமா போய் படிக்கும்பொழுது எளிமையாகவும் படிக்கலாம், சீக்கிரம் மனப்பாடமாகற மாதிரியும், கைடோட உதவி இல்லாம புக்லயே குறிச்சு படிக்கிற மாதிரிக்கு நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டுமல்லாம ஃபர்ஸ்ட் டேம் மேத்தமெட்டிக்ஸ் போட்டாச்சு, இப்ப ரெண்டாவது டேமுக்குரிய கணக்கு பாடங்களுக்கான வீடியோஸ் நம்ம எண்ணெயிலிருந்து போஸ்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சில்ட்ரன், இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னு சொல்லும் பொழுது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். இப்ப க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சிஹியா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லும் போது பாபர். அப்ப பாபர் அப்படிங்கிறவர் அரசர். அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டிடக்கலை அமைப்புகள் இருக்கும், கட்டிட முறை அமைப்புகள்லாம் வந்து இருக்கும். அதுல பாரசீகங்கிற ஒரு நாடு, அந்த பாரசீக நாட்டுல ஒரு விதமான கட்டிடக்கலை அமைப்பு இருக்குது, அதை அறிமுகப்படுத்தியவர் வந்து பாபர். அப்ப இதுக்கான ஆன்சர் 139 கொடுத்துக்கிறாங்க. பாபர் வந்து பாரசீக கட்டட முறையில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தி எங்க அந்த மாதிரி கட்டடங்களுக்குன்னா ஆக்ரா, பியானா, டோலப்போ, குவாலியா, கியூல் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன இருக்குது, அதுல இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாரசீக கட்டடக்கலை அமைப்புல இருக்கு. அக்பர் ராணா பிரதாப் சிங்கை எந்த போரில் தோற்கடித்தார்? ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னரை வந்து அக்பர் எந்த இடத்துல நடந்த போர்ல தோற்கடித்தார்னு சொல்லும் பொழுது அந்த போருக்கு பேரு ஹால்டிகட். என்ன பேரு? ஹால்டிகட் போர். இதுவும் இங்க இருக்கு சொல்றேன். இந்த பக்கத்துல ஹால்டிகட் போர்லதான் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தலைப்புலதான் இங்க வருது. அதாவது 1576 நடந்த உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாபிகை ஹால்டிகட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத்தக்கென்னம் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். அதாவது இப்ப இந்த ஒரு க்வெஸ்சன் பார்க்கும்போது நம்ம என்ன ரெண்டு மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா அக்பர் வந்து ராணா பிரதாப் சிங்கை வந்து எந்த போர்ல தோற்கடித்தார்னா ஹால்டிகட். அப்படியே போக வேணாம் சொல்றேன். அப்ப அந்த ஹால்டிகட் போர் எப்ப நடந்துச்சு? 1576. இந்த அந்த ராணா பிரதாப் சிங் அப்படிங்கறது யாருன்னு கேட்டேன்னா உதய்சிங் அப்படிங்கிறவங்களோட மகன். அந்த போர்ல யாரு ஜெயிச்சா? அக்பர் தான் ஜெயிச்சாரு. அப்ப தோல்வியுற்றது யாரு? ராணா பிரதாப் சிங். தோல்வியுற்றவர்கள் என்ன பண்ணினாருன்னா சேத்தக் என்னும் குதிரையில், அவர் ஒரு குதிரை வச்சிருந்தாரு, அந்த குதிரையோட பேர் என்னது? சேத்தக். அப்ப அந்த குதிரையில தப்பி ஓடிட்டு என்ன பண்ணாருன்னா காட்டுல மறைஞ்சிருந்த வழியை தொடர்ந்து போரை செய்தார்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் பார்க்கும்பொழுது 5 questions ஆன்சர் நம்ம இங்க பாக்கிறோம் இல்லையா சில்ட்ரன். அண்ட் தேர்ட் ஒன், செர்சா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? அப்ப செர்சா அப்படிங்கிற மன்னர் வந்து டெல்லியில வந்து யாருடைய அரண்மனை இருந்துச்சு, அந்த அரண்மனையை வந்து அவர் அளிச்சர்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குரிய ஆன்சர் இங்க இருக்கு சில்ட்ரன். இங்க இருக்கு ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன் இ பானா, இது பின்னாளில் செர்சாவால் இடிக்கப்பட்டிருக்க கூடும் என அறியப்படுகிறது. ஹுமாயூன் அப்படிங்கிற வந்து டெல்லியில ஒரு அரண்மனை கட்டியிருந்தாரு, அந்த அரண்மனைக்கு வந்து தீன் இ பானா அப்படின்னு சொல்லி பேரு. இது செர்சா அளிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப யாருடைய அரண்மனை? ஹுமாயூன். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வந்து அக்பர். இங்க இருக்கு மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகப்படுத்தினார். அந்த மன்சப்தாரி முறைனா என்ன, அதுக்குரிய விளக்கத்தை நம்ம 2 மார்க் questionsல பாத்துக்கலாம், பின்னாடி வர க்வெஸ்சன்ஸ்ல பாத்துக்கலாம். அடுத்து அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஒவ்வொரு நம்ம இப்பவுமே நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. அப்ப அக்பர் அதாவது கல்வி அமைச்சர், கர் மருத்துவத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரிக்கு வருவாய்க்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அதே மாதிரி அக்பர் காலத்துல நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. இதுல வருவாயை கமிச்சுக்கிற அமைச்சர் பேரு அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர் மால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப வருவாய்த்துறை அமைச்சர் பேரு ராஜா தோடர் மால். அடுத்து ராணா பிரதாப் சிங் குதிரையின் பெயர் சேத்தக்காகும். நம்ம இந்த கேள்விக்கு இங்க பார்த்தோம் இல்லையா, அது இங்க யூஸ் ஆகுது இல்லையா. அப்ப அவரோட குதிரையினுடைய பேர் என்னது? சேத்தக். அடுத்த கேள்வி, பதேபூர் சிக்ரியில் உள்ள இபாதத் கானா அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினர் சொல்லி இதுக்குரிய ஆன்சர் 133 பக்கம் இருக்கு சொல்றேன். அழகா கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா. இபாதத் கானா ஸ்பெல்லிங் வந்து நம்ம நோட்ல இருந்து தெரியலனாலும் இங்க பாத்துங்க, இபாதத் கானா என்ற மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடியுரை அண்ணார். பொதுவா அக்பர் வந்து ஒரு இஸ்லாமிய அரசராக இருந்தாலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் மதிச்சாரு. அப்ப அவரு கட்டின அந்த ஒரு அரண்களை இடத்துல கேப் விடாம எழுதிக்கன்னு சொல்றேன், இபாதத்கானா. அந்த அரங்களை வந்து எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்னா இருந்து கலந்து அவங்க மத கருத்துக்களை எல்லாம் பரிமாற அளவுக்கு அப்ப சுதந்திரம் இருந்திருக்கு. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி வந்து சலீம் சிருஷ்டி 133 பக்கம் இருக்கு.
அப்ப 131 என்னதை நம்ம அப்படி போக வேண்டாம, இங்க பாக்கலாம். எஸ் இங்க கொடுத்திருக்காப்பா, சூபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும், எப்ப இஸ்லாமியவராக இருந்தாலும் சூபி துறவியையும் சீக்கிய மதம், நம்ம நாட்டுல சீக்கிய மதத்தை சேர்ந்த ராம்தாஸையும் அவர் ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜப்தி என்னும் முறையை ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் தக்காண மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. 138 பக்கம் ஜப்தி அப்படிங்கிற முறை இருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல வந்து அங்கதான் ஒரு அந்த ஒரு தென் வடபகுதியில் இருந்தது, தக்காண வரைக்கும் நீட்டிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஷாஜஹான். இங்க இருக்குடா ஷாஜஹானின் காலத்தில் அது பேர் ஜப்தின் ஒரு பேரு, அல்லது ஜப்தி என்னும் இம்முறை தக்காண மாகாணங்களுக்கும் நீடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜப்தின என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்றேன். இங்கே பாத்தீங்கன்னா வடமேற்கு மாகாணங்கள் நடைபெறும் இம்முறையின்படி நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன. 10 காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வழியாக செலுத்தப்பட வேண்டும் என்று நிரூபிக்கப்பட்டது. அப்ப அந்த வரிமுறை எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 10 விளைச்சலை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. 10 எவ்வளவு விளைஞ்சிருக்குதோ அதுல 1/3 வந்து வரியா கொடுக்கணும் அப்படிங்கிற முறை. அந்த முறை வந்து அக்பரினுடைய ஆட்சியின் போது அது கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த முறையை வந்து கொஞ்சமா வடமேற்கு மாகாணங்கள்லயே பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில் தக்காண பீடபூமி இந்தியாவினுடைய சென்டருக்கு கொஞ்சம் கீழே வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்ததுப்பா சுயயூர்கள் என்னது, இதுக்கு பேரு சுயயூர்கள் என்ற அல்லது எண்ணும் சுயயூரியர்கள் என்னும் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க இருக்குப்பா, இங்க இருக்கு. வெயிட், எஸ் இங்க இருக்குப்பா. என்னன்னா அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களுக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரச நிலங்களை வழங்கினால் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் என அழைக்கப்பட்டன. அப்ப யாரு கொடுக்கறான்னா ஒரு இறை கடவுளுக்கான தொண்டு செய்யறவங்க, அதெல்லாம வந்து சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் நிறைய நிலங்கள் கொடுக்கிறார், அறிஞர்களுக்கும் கொடுக்கிறார். அந்த நிலம் தான் நிலவரி வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த நிலத்துக்கு வந்து நிலவரி வாங்கல. அந்த நிலத்துக்கு பேர் என்னன்னு கேட்டேன்னா சுயயூர்கள். அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா அந்த சென்டென்ஸ கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது சுயயூர்கள் என்னும் வரி இல்லாத நிலங்கள் கொடுத்துக்கணும், நீங்க வெறும் சுயயூர்கள் கூட போட்டுக்கோங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா பொறுத்துக பாத்துருக்காங்க, பாபர் சந்தேரி துர்காவதி மத்திய மாகாணம் ராணி சந்த் பிபி முகமது நகர் தீனிலாகி அப்படிங்கறது வந்து அக்பர் கொண்டு வந்தது. ராஜா மான்சிங் வந்து அஷ்டதி கஜங்கள் அந்த இருந்த ஒருத்தர், துர்காவதி இவங்கெல்லாம் வந்து பெண் ராணிகள் சரியா. சரியா தவறா இந்த பக்கங்கள்லாம் போட்டிருக்கேன் தங்க, 129 155 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் நானு, நீங்க அந்த பக்கத்துல பாத்துக்கங்க. அதாவது பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவையும் பரம்பரை சொத்தாக பெற்றார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து சரிதான். அப்ப வந்து ஆட்சிக்கு வர்றது அவர் வந்து போய் போரிட்டு ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம பரம்பரை பரம்பரையா அவங்களுக்கு வரும் இல்லையா, அது வந்து கொடுக்கறாங்க அங்க சொல்லிக்கிறாங்க. 12 வயதில் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய நிலமான பர்கானாவையும் பரம்பரை சொத்தாக பெற்றார்னு சொல்லி வருது, அதனால இது சரி. ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார் சொல்றாங்க, இது தவறு. 1555 தான் கைப்பற்றாரு, அதனால இது தவறு. அவுரங்கசீப் ராஜபூதன பெண்ணை திருமணம் செய்து கொண்டார், தவறு. அவுரங்கசீப் திருமணம் பண்ணல, அக்பர் தான் திருமணம் பண்ணனார். ஏன்னா அவர் முகலாயராக இருந்தாலும் மற்ற இத பெண்கள் அந்த மதத்தை ஆதரிக்கிறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவருடைய மகனுக்கும் அந்த இனத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப இது அவுரங்கசீப்னு சொன்னதுனால தவறு. தன் மகன் அமீர் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். 134 பக்கம் இருக்கு. ஜஹாங்கீர் ஆக்சுவலா நல்லவர் தான், அக்பர் மாதிரியே அதாவது மற்ற மதத்தையும் ஆதரிக்கிறார் இருந்தார். அதிகாரத்தை பெற்றவராக நிறைய இருந்தாரு, அவங்க தந்தைய போலவே வந்து ஜஹாங்கீர் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட தான் இருந்திருக்காரு. ஆனாலும் அவருடைய பையன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு எதிராக வந்து குஸ்ரு, அவர் பேர் என்னது குஸ்ரு, அவர் வந்து அவருக்கு எதிராக வந்து செயல்படுறாரு. அதை வந்து சீக்கிய தலைவரான குரு அர்ஜுன் அப்படிங்கிற அர்ஜுன் சிங்ங்கிறவர் ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணிடுறாரு, அதனால கோபம் கொண்டு அவரை தூக்கிலிட்டுறாரு. அப்ப இது சரிதான். அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது, தவறு. ஆக்சுவலா வந்து இதுக்கான விளக்கம் 135 இருக்குது. அவுரங்கசீப்புக்கு கட்டடக்கலை மேல ஒரு பெரிய ஈடுபாடே கிடையாது, அதனால இது வந்து தவறு. அடுத்து கூற்றும் காரணம் சரியானவை. கூற்று, ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர். ரைட், 134. ஆங்கிலேயர்கள் வந்து ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக உரிமை பெறாங்க, வச்சு முதல் பெரிய வணிக மையத்தை வந்து சூரத் அப்படிங்கிற இடத்துல தொடங்குறாங்க, சரிதான். ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமை
உரிமைகளை அவர் தான் கொடுத்தாரு. ரெண்டுமே சரிதான். அப்ப காரணம் கூட்டுருக்கான அவர் வணிக உரிமைகளை கொடுத்ததுனால அவங்க சூரத்துல வந்து அமைக்கிறாங்க. அதனால ரெண்டு சரி. செகண்ட் ஒண்ணுப்பா, அவுரங்கசீப் மற்ற மதங்களை வேறுபடுத்தினால் அவருக்கு அவப்பையாம மற்ற மதங்களை ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டாரு. அதனால அவருக்கு கெட்ட பேர் வந்துச்சு. அவுரங்கசீப் இந்துக்கள் மீதான மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். அப்ப இந்துக்கள் மீது, அதாவது முஸ்லீம்கள் அல்லாதவங்கள் மீது ஜெசியான்னு சொல்லி ஒரு வரி விதிச்சிருந்தாங்க. அதை வந்து அக்பர் ரத்து பண்ணிடுறாரு. ஆனா அவுரங்கசீப் மறுபடியும் அதை கொண்டுறாரு. அப்ப காரணம் கூட்டுருக்கான சரியான விளக்குமே, ஏன்னா இவர் விதிச்சதுனால ஒரு மத்த மதத்தை வீர்த்தாரு, கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாரு. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தது கம்ரான் ஆப்கானியரின் மகனாவார் ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் போட்டு தவறு போட்டு 130 பக்கத்துக்குரிய ஆன்சர் இருக்கு. அந்த செர்சா அப்படிங்கிறவர் தான் வந்து ஆப்கானிய மன்னரான ஹசன் சூரி அப்படிங்கிறவரோட மகன். அவர் வந்து பீகாரில் உள்ள சசாரத்தினுடைய ஆட்சி, பீகாரில் உள்ள சசாரத் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இது தவறு, உன்னை தவறு திருத்தி எழுதுன்னு சொல்லல, சொல்ற நீங்க தவறுன்னு சொல்லி போட்டுட்டே போய்க்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நல்ல செர்சான்னு எழுதி காமிச்சிருக்கேன். செகண்ட் ஒன், அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். நான் இங்க சொன்னேன் இல்லையா? அப்ப அதுதான் ஒரு கேள்வியை புரிஞ்சு படிக்கிறதோட பெனிஃபிட் அப்படிதான். அவுரங்கசீப் வந்து ரத்து பண்ணனா கொண்டு வந்தாருங்களோட நிறுத்தாதீங்க. அப்ப முதல்ல மறுபடியும் கொண்டு வந்தார். அவங்க வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா வந்து மறிய மீண்டும் சொல்றாங்க. அப்ப மீண்டும் விதித்தாருன்னா முதலையே இருந்து யாரோ ரத்து பண்ணிக்கிறாங்க. அப்ப யார் ஓட்டா, யாரு ரத்து பண்ணனா அப்படிங்கறது நம்ம கேள்விக்கு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குரிய ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இது சரி. அவுரங்கசீப் தனது 3 சகோதரர்களையும் கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். இது சரிதான். அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா கூட பிறந்த 3 பேர் விட்டம்னா அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துருவாங்க, பங்குக்கு வந்துருவாங்கன்னு அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாவே இருந்திருக்கார். அப்ப இங்க குடுக்கறாங்க பாருங்களேன், அவுரங்கசீப் தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சூஜா, முராத் ஆகியோர்களை கொன்று ஆட்சிக்கு வந்துடுறாரு. அப்ப அதனால அதுவும் என்னப்பா சரிதான். அடுத்தது இங்கம்மா, எஸ், இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். சரிதான். அப்ப இளவரசர் வந்து அக்பர் வந்து இளவரசர் இருக்கும்போது சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜி அவரோட போரிடச்சாரு. கடைசியில அவருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. அவர் கொஞ்சம் நல்ல மனசுந்தான். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூற்று 1 தவறு, 2, 3, 4, 3 சரி இல்லையா? அதனால 2, 3 மற்றும் 4 சரின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் எழுதிக்கலப்பா. இப்ப கால வரிசைப்படின்னு சொல்லி போட்டு நிறைய போர்கள், 4 போர்கள் கொடுத்துறாரு. கன்ஃபா போர், சவுசா போர், கண்ணாசி போர், சந்தோஷி சந்தேரி போர்னு 4 போர்கள் கொடுத்திருக்காங்க. இதை ஆர்டரா எழுத சொல்றாங்க. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல்ல அந்த போர்களுக்குரிய ஆண்டுகள் தெரியணும். கன்வா போர் 1527, சவுசா போர் 1539, கண்ணாசி போர் 1540, சந்தேரி போர் 1528. அப்ப நம்ம வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்ப கால வரிசையில ஃபர்ஸ்ட் 27 நடக்குது, 27 விட பெருசு 28, அப்புறம் வந்து 39, அப்புறம் 40. அப்ப ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் 1 எழுதணும். அப்படின்னா என்னது? கன்வா போர், சந்தேரி போர், அடுத்து சவுசா போர், கண்ணோசி போர். நீங்க இந்த மாதிரி வருஷம்லாம் போட வேண்டியதில்லை சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதி காமிச்சிருக்கிறேன். அடுத்து 5 இதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. கீழ்காணம் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் எழுதுனா நம்ம இப்பெல்லாம் என்ன, நிறைய வட்டங்கள் சேர்ந்த மாவட்டங்கள், நிறைய மாவட்டங்கள் சேர்ந்த மாநிலம், நிறைய மாநிலங்கள் சேர்ந்த நாடு அப்படிலாம் நம்ம நிர்வாகத்துக்காக பிரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பிரிச்சதுலதான் அந்த சர்க்கார், பர்கானா, சுபா அப்படிங்கிறது. சுபாங்கிறது சிறுசு, நிறைய சுபா சேர்ந்தது சர்க்கார், நிறைய சர்க்கார்கள் சேர்ந்ததுதான் பர்கானா. அப்ப பர்கானாங்கிறது தான் ஒரு பெரிய அளவிலான பரப்பை கொண்ட ஒரு நிலமா இருந்திருக்கு. பொருத்துகள் சொல்லிட்டு இந்த பக்கம்ல தந்தை பேர் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம்ல மகன் பேர் கொடுத்திருக்காங்க. எஸ், அக்பர், அக்பரோட மகன் பேர். அக்பருக்கு பின்னாடி அவரோட மகன் ஜஹாங்கீர் வராரு. தௌலத்லான் லோடிக்கு பின்னாடி தில்வார் கான் வராரு. ஹசன் சூரி அவருடைய மகன் ஷெர்ஷா. நம்ம ஏற்கனவே ஒன் மார்க் குவெஸ்டன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, ஹசன் சூரியனுடைய மகன் ஷெர்ஷான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. பாபர், பாபரோட மகன் வந்து ஹுமாயூன். உதய் சிங் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ராணா பிரதாப் சிங்கோட. நம்ம ராணா பிரதாப் சிங் வந்து நம்ம இதை பார்த்தோம் இல்லையா ஒன் மார்க் கொஸ்டின்ல, உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப் சிங் அந்த ஹாலிகட் நடந்த போர்ல வந்து அக்பர் தோற்கடித்தான்னு பார்த்தோம் இல்லையா, அதை வச்சுதான் இங்க எழுதுறோம். அடுத்து குறுகிய விடையிலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1526 பானிபட் போர் ஏற்பட்டதற்கான சூழலை எழுதுக. 129 பக்கம் இதுக்குரிய ஆன்சர் இருக்கு. அப்ப 1526 வருஷம் பானிபட் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடந்துச்சு. எதனால அந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க குறிச்சுக்கலாம்ப்பா. ஆக்சுவலா நான் இங்க குறிச்சுக்கிறேன், 1520 இது வந்து 1524 போட்டுக்கோங்கடா. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து அச்சமயத்தில் தான் வேண்டாம், அச்சமயத்தில் அடிச்சுட்டு பாபருக்கு.
அப்ப 1524 பாபருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத் கான் லோடியினுடைய மகன் திலாவார் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர். அப்ப தௌலத் கான் லோடின்னு ஒருத்திருந்தாரு, அவரோட பையன் பேர் வந்து திலாவார் கான். அவர் டெல்லியில அந்த சுல்தான், டெல்லி சுல்தானோட மாமனார் பேரு ஆலம் கான். இவங்க ரெண்டு பேரும் காபூல் நகருக்கு வந்து பாபரை பாக்குறாரு. பார்த்துட்டு என்னங்கிறனா, டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு விலக்க, அப்ப அந்த இப்ராஹிம் லோடி இருக்கிறாரு, அவரை பதவியை விட்டு விலக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பாபர்ட்ட கேட்கறாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இதுதான் நம்ம நாட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள சண்டைன்னு சொன்னா தீர்த்துக்காம இந்த மூணாவது ஒரு ஆள்கிட்ட போகும்பொழுது, அவர்கிட்ட போய் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி வந்து அவரை தோற்கடிச்சிட்டேன்னு இவங்களுக்காக கொடுத்துட்டு போனாங்க. இல்ல, அவரே டெல்லியையும் ஆர்கானையும் ஆக்ராவையும் கைப்பற்றினான்னு சொல்லி ரோமல் லெட்டர் 7 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரை நீங்க இந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் குறிச்சு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் சில்ட்ரன், ஹுமாயூன் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றியதை பற்றி குறிப்பிடுக, 130 பக்கம். அப்ப ஹுமாயூன் வந்து டெல்லியை மறுபடியும் எப்படி கைப்பற்றினாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க இருக்கு ரோமன் லெட்டர் 7 செகண்ட் க்வெஸ்சன் போட்டிருக்கிறமா, இங்க ஆரம்பிக்கலாம்னா, பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான செர்சா சூர் என்பவர் ஆவாருங்கிறத என்பவர் இந்த ராவாரம் அடிச்சு விட்டுருங்க, மறுபடியும் இந்த செர்சாங்கிறது முட்டுருங்க. அப்ப பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான செர்சா சூர் என்பவர் 1539 சௌசா என்னும் இடத்திலும், 1540 கண்ணோஜியிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. அப்ப பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த ஷா தாமஸ்ப் என்பவரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார் எழுதலாம். இந்த வெற்றி பெற்றவரோட முடிக்கிறோம், அது டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். இது என்ன சொல்ல வராங்கன்னா, செர்ஷா அப்படிங்கிறவர் வந்து பீகார், நம்ம நாட்டில்தான் இருக்கு பீகார் மாநிலம், பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற அதோட விடாம என்ன பண்றாருன்னா, ரெண்டு இடங்கள்ல சௌசா அப்படிங்கிற இடத்துல நடந்த போலையும் கண்ணோஜ் அப்படிங்கிற இடத்துல நடந்த போலையும் ஹுமாயூன் தோற்கடிச்சிடறாரு. அப்ப தோற்கடிச்சோன்னு இவர் என்ன வந்தாரு, அரச பதவி அரியணையிலிருந்து வந்த வெளியேற்றாரு. அவர் வெளியேற்றினவர் சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்றாரு, ஈரானுக்கு தப்பி போறாரு. ஈரானுக்கு போய் அங்கிருந்து ஒரு பாரசீக அரசர் இருக்காரு, அவர் சபாவிட், அந்த அவங்க வம்சம் பேரு சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படிங்கிறோட உதவியோட மறுபடியும் 1555 வந்து போரிட்டு டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார், அல்லது டெல்லியை கைப்பற்றும் முயற்சியை வெற்றி பெற்றார். மன்சப்தாரி முறையை பற்றி குறிப்பு வருகிற 138 பக்கம், நம்ம ஆல்ரெடி சொன்னது இல்லையா, மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் வந்து இங்க ரொம்ப நட்ட 7th கொஸ்டின் போட்டிருக்கீங்க சொல்றேன். மன்சப்தாரி முறையை வந்து அக்பர் அறிமுகப்படுத்தார். இம்முறையின் கீழ் பிரபுக்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள், குடிமை பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்த்தப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப் படிநிலை தகுதி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்படியான தகுதியை பெற்றவர் மன்சப்தார். அதாவது மூணு வேலை செஞ்சிருக்காங்க அந்த யாராரு இருந்தா, பிரபுக்கள், ராணுவ அதிகாரிகள், குடிமை பணி அதிகாரிகள் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தருக்கு கவனிச்சுக்கிட்டா போதும், மூணு செஞ்ச வேலையை ஒருத்தர் செஞ்சு அவருக்கு வந்து அந்த அவருக்கு பேர் என்னது, மன் சப்தாரின்னு சொல்லி பேர் வச்சாரு. அவருக்கு ஒரு நல்ல மன் சப் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துள்ள ஒரு பதவியா அதை கொண்டு வர்றாருன்னு சொல்லி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கீழ்கண்ட வினையலுக்கு விடையளிக்கவும், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், முகலாயர்களின் நில வருவாய் முறையை குறிப்பிடுக, 138 பக்கம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் குறிய ஆன்சர் 138, நில வருவாய் நிர்வாகம் இங்க இருக்கு இல்லையா, இங்க ஆரம்பிச்சு இதாவது பக்கம், அதாவது இங்க ஆரம்பிக்கிறோம்டா, இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிற பார்த்தா தான் பெரிய கேள்வி ஒண்ணுமே கிடையாது. நம்ம அக்பரினுடைய ஆட்சியில வந்து நில வருவாய் நிர்வாகத்தை வந்து சீரமைக்கிறாங்க, முதல்ல இருந்ததை விட இதை கொஞ்சம் பெட்டர் பண்றாங்க. அப்ப அக்பர், நம்ம ஏற்கனவே அக்பருடைய அவையில ராஜா தோடர்மால் அப்படிங்கிறவர் வந்து இருந்தார் வருவாய்த்துறை அமைச்சரா. அவர் செர்சா செஞ்ச சில விஷயங்கள் நல்லா இருக்குது, நல்லா இருந்தா அவங்க அப்படி அதை ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றாங்க. அப்ப அந்த தோடர்மால இந்த ஜப்தி முறை வடக்கு வடமேற்கு, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜப்தி முறை கொண்டு வந்தாங்க, வடக்கு வடமேற்கு மாநிலங்கள்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது மூணு வருஷத்துல பத்தாண்டு விளைச்சல்ல மூணுல ஒரு பகுதியை வந்து கொடுக்கணும், அதை வந்து கடைசியில தக்கான வரைக்கும் நீட்டிச்சு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம பழைய குவஸ்டின்லயே பாத்துட்டோம். அந்த முகலாய பேரரசனுடைய இக்தா முறை அப்படின்னு சொல்லி ஜாகிர் என புதிய பெயர், ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசுகள் வந்து இக்தா முறைன்னு ஒரு முறையை வச்சிருந்தாங்க, அதை ஜாகிர் சொல்லி புதிய பெயரிட்டு சொல்றாங்க. அதுபடி நிலவரிய ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாக அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கொண்டீங்கன்னா, இது வரைக்கும் எடுக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா போட்டோம்னா வீடியோ ரொம்ப டைம் எடுத்துக்கன்னு சொல்றேன். அக்பர் கற்றலின் பாதுகாவலன், அக்பர் வந்து கற்றல் படிப்புக்கு கல்விக்கு பாதுகாப்பா இருந்தார் அப்படிங்கறது கேட்கறாங்க. இங்க இருக்கு ரோமலட்டா
8ல செகண்ட் குவஸ்டி இங்கிருந்து இங்க வரைக்கும் அக்பர் கல்வியை வந்து ரொம்ப பெரிதாக ஆதரிக்கிறார். என்ன பண்ணாருன்னு கேட்டேன்னா, அவர் நிறைய அவரே நிறைய நூலகம் சொந்தமா நூலகம் வச்சு அந்த நூலகத்துல வந்து 4000 மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. அவர் பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை எல்லாம் அவர் ஆதரிக்கிறாரு. அபுல் பாசல், அபுல் பைசி, அப்துல் ரஹீர் கான், ஈகான் ஆகிய நூலாசிரியர்கள், நிறைய நூலாசிரியர்கள் அங்க இருந்திருக்கிறார்கள். கதையாசிரியர்கள் பீர்பால் இருந்திருக்கிறார்கள். திறமையான அதிகாரிகள் ராஜா தொடர்மால், ராஜா பகவந்தாஜ், ராஜா மான்சிங், இதெல்லாம் அக்பருடைய அவையில இருக்கிறார்கள். பாடல் எழுதுறதுக்கும் இசைமேதை பாடலாசிரியரும் இசைமேதையுமான தான்சேன். அப்ப அக்பர் அவையில் உள்ள இசைமேதை யாருன்னு கேட்டா தான்சன் சொல்லணும். ஓவிய பேர் என்னன்னா தஸ்வந்தின் சொல்லணும். வருவாய்த்துறை அமைச்சர் பேர் என்னன்னா தோடர்மான் சொல்லணும். அப்ப இந்த மாதிரி எல்லா வகையிலும் சொன்னதுனால அக்பர் வந்து கல்விக்கு பெரும்பணியாற்றினார். அப்படி கல்விக்குன்னா கல்வி மட்டுமல்லாம கல்வி படித்தவர்களையும் மதிப்பா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இப்ப இந்த கேள்வி, முகலாய ராய்ச்சியில் ஷாஜஹானின் காட்சி காலத்தையும் மத்தம் என்ன கேட்கிறான்னா, ஷாஜஹான் எப்படி ஆண்டாரு, அவரெல்லாம் இன்னும் 4-5 முகலாய ஆட்சியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்ப நீங்க இந்த பாடம் ஃபுல்லா படிச்சுட்டு ஷாஜஹான் என்ன பண்ணாரு, ஷாஜஹான் பண்ண மாதிரியே நல்லது யாரு பண்ணனா, ஆனா அவுரங்கசீப் மட்டும் இவங்க யாரு செஞ்ச நல்லதையும் செய்யல, கம்பேர் பண்ணி எழுத சொல்றாங்க. அடுத்துப்பா, முகலாய பேரரசில் அக்பர் மற்றும் அவுரங்கசீப்பால் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளை குறிக்கவும், முகலாயர்களின் முக்கிய போர்களை குறிக்கவும் 132 ஒரு மேப், 136 ஒரு மேப். அப்ப இந்த 136 இருக்கிறது என்ன, 132 இருக்கிற மேப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கலர் பண்ணி கொடுத்துக்கிறதா அக்பர் கைப்பற்றிய பேரரசு, இது அவுரங்கசீப் கைப்பற்றிய பேரரசு. அடுத்து முக்கியமான போர்களை குறிப்பிடுதுன்னு சொல்லும்போது, நீ எல்லா போரும் போட வேண்டியதுல இந்த போர்கள் பேர், கர்மா போர், கவுசா போர், சவுசா போர், கண்ணவுசி போர், சந்தேரி போர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊர்களெல்லாம் நீ வந்து கண்டுபிடிச்சுக்கணும். அந்த ஊரெல்லாம் வந்து மார்க் பண்ணி கொடுத்தேன்னாவே உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல், தேங்க்யூ.